நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. உணவோ வாழ்வானது உந்தன் சொல்லே
உணவோ வாழ்வானது இயேசுவே நீர் மட்டும் என் வாழ்வு என்று நான் நம்பி வந்தேன் எத்தனை துயரங்கள் சந்தித்தாலும் கர்த்தரே நீர் என்னை அனைவரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே நீர் மட்டும் என் வாழ்வு என்று நான் நம்பி வந்தேன் எத்தனை துயரங்கள் சந்தித்தாலும் கர்த்தரே நீர் என்னை வலிமையும் வன்மையும் சுண்டி போகும் செல்வமும் செல்வாக்கும் சிதைந்து போகும் வலிமையும் வன்மையும் சுண்டி போகும் கரங்களை உயர்த்தி உந்தன் சொல்லே நிலையானது உந்தன் உணவு வாழ்வானது சோகங்கள் மாறும் நம்பிய நான் வாழ்வேன் காலங்கள் மாறும் சோகங்கள் மாறும் நம்பிய நான் வாழ்வேன் இயேசுவே நீர் மட்டும் என் வாழ்வு என்று நான் நம்பி வந்தேன் அருமையான எங்கள் தெய்வமே நீரே என் வாழ்வு என்று நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் இப்பொழுது நீர் தொடுவீராக உம்முடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலும் இறங்கட்டும் சுவாமி இதனால் அவர்களிலே இருக்கிற நோய்கள் வெளியேறட்டும் இயேசுவே உயிருள்ள தெய்வமே உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் நோய்கள் வெளியேறுவதாக உள்ளத்திலே அமைதியின்றி அலைபவர்கள் உள்ளத்திலே மிகுந்த துயரத்தோடு பதட்டத்தோடு என்ன நேருமோ என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதனால ஐயா தெய்வமே இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு மீட்பராக வந்தவரே உம்முடைய வல்லமை அவர்களுடைய உள்ளத்திலே அமைதியை கொண்டு வரட்டும் அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொண்டு வரட்டும் இனம் புரியாத தெய்வீக அமைதி அவர்களை ஆட்கொள்ளுவதாக ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே உம்முடைய ஆசீரை தேடி குழந்தைகள் வந்த பொழுது தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வந்த பொழுது அவர்கள் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதித்தீர் என்று மறைநூல் சொல்லுகிறது இதோ உம்முடைய குழந்தைகளைப் போல நாங்கள் வந்திருக்கிறோம் உம்முடைய குழந்தைகளைப் போல எங்களையும் அரவணைத்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தொட்டு இதே வேளையில் ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே இதனால்
எனக்கு பிள்ளை பேறு கிடைக்காதா, எனக்கு திருமண வாழ்வு கிடைக்காதா, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, என்னுடைய எதிர்காலம் இப்படியே சூன்யமாகவே முடிந்து விடுமா என்று பல்வேறு ஏக்கங்களோடு இருப்பவர்களை ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வல்லமையினால் வழிநடத்தி நல்ல திருமண வாழ்வை கொடுப்பீராக, நல்ல திருமண நல்ல பிள்ளை பேற்றை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, நல்ல வேலை வாய்ப்பினால் அவர்கள் குடும்ப வாழ்வு ஆண்டவரே நிறைவான மகிழ்ச்சியை கொள்ளும்படி செய்வீராக, ஆசீர்வதியும் ஆண்டவரே, இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. நீரே எங்கள் வாழ்வு என்று நாங்கள் பாடுவதோடு எங்கள் உள்ளத்திலே ஆழமாயதை நம்புகிறோம் சுவாமி. நீரே எங்கள் மீட்பு என்று எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அறிக்கையிடும்படி எங்களுடைய அனுபவம் உம்முடைய இரக்கத்தை பெற்று தரட்டும், எங்களுடைய அனுபவம் உம்முடைய வல்லமையை பெற்று தரட்டும், எங்களுடைய அனுபவம் உம்முடைய சீடத்துவத்தை எங்களில் இருந்து வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் தெய்வமே, இயேசுவே நீர் மட்டும் என் வாழ்வு என்று நான் நம்பி வந்தேன். எத்தனை துயரங்கள் சந்தித்தாலும் கர்த்தரே நீர் என்னும், இயேசுவே நீர் மட்டும் என் வாழ்வு என்று நான் நம்பி வந்தேன். எத்தனை துயரங்கள் சந்தித்தாலும் கர்த்தரே நீர் என்னும், மோகங்கள் மாறும் சோகங்கள் மாறும் நம்பியே நான் வாழ்வேன். காலங்கள் மாறும் சோகங்கள் மாறும் நம்பியே நான் வாழ்வேன். இயேசுவே நீர் மட்டும் என் வாழ்வு என்று நான் நம்பி வந்தேன். அருமையான எங்கள் மீட்பரே, எங்களை வழிநடத்தும் தெய்வமே, ஐயா உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை, உம்மை அன்றி எனக்கு மீட்பர் இல்லை, உம்மை அன்றி உண்மையான வழி இல்லை என்று உம்மிடம் சரணடைந்து வந்திருக்கிறேன் சுவாமி. அருமையான எங்கள் இயேசுவே, எங்கள் நான் பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன், பல வழிகளிலே நான் தவறி போய் தவிப்போடு வாழுகிறேன், என்னுடைய உள்ளத்திலே அமைதி இல்லை, அடுத்து நான் என்ன செய்வது, எப்படி இந்த குழியிலிருந்து வெளிப்படுவது, எப்படி இந்த பள்ளத்தாக்கிலே பயணிப்பது, இந்த இருளிலிருந்து ஒளிக்கு எப்படி வருவேன் என்று உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஐயா. பல வழிகளை பல மனிதர்களை நம்பி நான் மோசம் போயிருக்கிறேன் சுவாமி, கடைசியாக உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஊதாரி மைந்தன் பல்வேறு இடங்களிலும் சென்று அலைந்து தெரிந்து உலக இன்பத்தை உடல் இன்பத்தை தான் தோன்றி தனமாக வாழ்ந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு அவைகளெல்லாம் பூவை போல உதிர்ந்து போனது, அவைகளெல்லாம் புல்லை போல உலர்ந்து போனது, என் தந்தையிடம் நான் செல்லுவேன் என்று வந்ததை போல ஆண்டவரே உம்மிடம் நான் வந்திருக்கிறேன் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் இன்றைக்கு நீர் அரவணைத்துக் கொள்ளுவீராக. அந்த ஊதாரி மைந்தன் தூரத்திலே வரும் பொழுதே அவனை கண்டு மனமுருகி ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்ட அந்த தந்தையை போல ஆண்டவரே, இயேசுவே உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு அமைதியின் வழியை காட்டுவீராக, எனக்கு உண்மையான பாதையை காட்டுவீராக, இருளிலிருந்து வெளியே வந்து ஒளியில் வாழுகின்ற வழியை எனக்கு காட்டுவீராக, இதனால் உள்ளத்திலே அமைதியை எனக்கு கொடுக்கவும் வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னிடம் வருகிறவர்களை நான் கைவிட மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவரே, ஐயா இவர்கள் ஒவ்வொருவரையும் புறக்கணியாமல் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுளே, நீர் ஏற்றுக்கொள்வதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், உம்முடைய அரவணைப்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக, ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக தெய்வமே. இறங்கும் 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 ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றுகிற எங்கள் கடவுளே, உயிருள்ளவரே கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னவரே, கேட்கிற இவர்களுக்கு பதிலாக உம்மிடம் நான் வேண்டிக் கொண்டிருக்கிற வேண்டுதல் அனைத்தையும் காப்பியிற்கு கொடுப்பீராக. மௌனத்திலே உம்மிடம் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவருடைய வேண்டுதலையும் கேட்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக.
அன்பானே எங்கள் ஆண்டவரே, இந்த திருப்பீடத்திலே உள்ள இந்த கிண்ணம் கொண்டிருக்கிற எண்ணெயை நீர் தயவுடன் ஆசீர்வதிப்பீராக. விடுதலை தருகின்ற ஆவியானவர் இந்த எண்ணெயிலே இறங்குவாராக. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டுள்ள உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் வல்லமையினால் இந்த எண்ணெயை நிரப்பும். இதனால் இந்த எண்ணெய் யார் மேல் பூசப்படுகிறதோ, யார் யார் இதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெறுவார்களாக, மன சுகம் அடைவார்களாக, தேவைகள் நிறைவேற்றப்படுவதாக, பாவத்திலிருந்தும் கட்டுகள் தடைகள் வினைகளில் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்களாக, சாத்தானுடைய கேடுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. பின்னால் காலிலே பாத சிகிச்சை உங்களுக்கு செய்யப்படும், ரிஃப்ளெக்ஸாலஜி, அதுவும் ஒரு தெய்வீக முறை. எனவே உங்களுடைய கால்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அவற்றை அந்த மருத்துவர் செய்வார். எனவே இந்த பாத சிகிச்சை முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Thank you.
அன்பான இறை மக்களே, எனக்கு ஆண்டவர் செய்த பெரிய ஒரு காரியமானது என்னவென்றால் ஒரு அற்புதம் செய்தார். காரணம், நான் வேண்டிய ஜபத்தில் அவர் நிலைத்திருந்து எனக்காக உதவி செய்தார் என்று நான் சாட்சி சொல்கிறேன். காரணம், 9 நாடுகள் சென்று 18 நாட்கள் நான் நம் நாட்டை விட்டு அகன்று மற்ற நாடுகளுக்கு சென்று நான் புனித பாத்திமாவிலே பாத்திமா மாதாவை தரிசித்தேன், லூர்து நகரிலே லூர்து மாதாவை தரிசித்தேன், மற்றும் பதுவா அந்தோணியார் கோவிலிலும் புனித அசிசி புனிதருடைய இடத்திலும் நான் தரிசனம் செய்தோம், ஜபம் செய்தோம். இவ்வாறு எங்களுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நாங்கள் போன 51 பேரிலும் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து எங்களை நிறைவு செய்தார் என்பதற்காக இந்த குழந்தை இயேசுவின் வழியாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். நன்றி, நன்றி மாதாவுக்கும், நன்றி ஆண்டவருக்கும், நன்றி அற்புத குழந்தை இயேசுவுக்கும் நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.